بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நோன்பை நிறைவு செய்துவிட்டு அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த பெருநாளை அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில நாம இப்ப கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாள் தினத்தில மற்ற பெருநாள்களை விட முஸ்லிம் சமுதாயத்திற்கு அதிகமான பாதிப்புகளை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெருநாளாக இது அமைந்திருக்கிறது. இன்று நாம் மகிழ்ச்சியோடு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாலஸ்தீன் பகுதியில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள், பொதுமக்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினர் எல்லாம் நாம் இப்போது கொண்டாடுகிற மகிழ்ச்சியோடு அவர்களுடைய பெருநாளை கொண்டாட முடியாத நிலைமை இருக்கிறது. இந்த நிகழ்வு முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம் சமுதாயத்தை கொன்றொழிக்கின்ற இந்த கொடுமைக்கு எதிராக உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இதுபோக இந்த பாதிப்பை பிற சமுதாய மக்கள், ஊடகங்கள், தொலைக்காட்சி செய்தித்தாள்கள் எல்லாம் உரிய முறையில மக்கள் மத்தியில கொண்டு செல்லாமல் இருட்டடிப்பு செய்யக்கூடிய நிலைமையையும், இந்த பாதிப்புகளுக்கு பிறகு கூட முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரான கருத்தை விதைக்கக்கூடிய வகையில் செய்திகள் வெளியிடுவதையும் பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் ஒரு மன உறுத்தல் ஏற்படுகிறது. இந்த பாதிப்புகள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால், அதைவிட நம்மை புறக்கணிக்கிறார்கள் உலகமெல்லாம் சேர்ந்து, இதுவும் நம்மை பாதிக்கிறது. இந்த பெருநாள் தினத்தில் இதுபோன்ற பாதிப்புகள் இருப்பதை நம்முடைய சகோதரர்களே தினசரி தங்களுடைய மின்னஞ்சல்கள் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அங்கு நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் படங்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு தங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை எப்படி இஸ்லாமிய முறையில் அணுக வேண்டுமோ அப்படி அணுகக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இழப்புகள் எல்லாம் நம்மை கடுகளவும் பாதிக்கக்கூடாது. ஏன் பாதிக்கக்கூடாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் சரியான மார்க்கத்தில் 100% சரியான கொள்கையில இருந்தார்கள். அவர்கள் சந்தித்த போர்களில் கூட நமக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு பயங்கரமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பத்ரு போர்க்களத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக வெற்றி கிடைத்தது என்று சொன்னால், உஹது போர்க்களத்தில் பத்ரு போர்க்களத்தில் எதிரிகள் கொல்லப்பட்ட அதே 70 எண்ணிக்கையில் உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ ஒரு வெற்றி ஒரு தோல்வி இப்படி மாறி மாறித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வந்தது. இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார்களா? சோர்ந்து விட்டார்களா? இல்லை. அதுபோக ஹெர்குலிஸ் என்ற மன்னர் அந்த கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உலகையெல்லாம் கட்டி ஆண்ட ஆட்சியாளராக ஹெர்குலிஸ் இருக்கிறார். அந்த ஹெர்குலிஸ் என்பவரை அபூ சுஃபியான் சந்தித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக முறையிடுகிறார். இவர்களை அடக்குவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், முஸ்லிம்களுக்கு நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது என்று மக்காவுடைய தலைவராக இருந்த அபூ சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னரை சந்தித்து முறையிடும் பொழுது அவர் ஹெர்குலிஸ் விசாரிக்கிறார், நபிகள் நாயகத்தை பற்றி விசாரிக்கிறார், அவர் என்ன கொள்கையை சொல்கிறார் என்று கேட்கிறார். துருவி துருவி கேட்கும் பொழுது அதுல ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது யுத்தங்கள் நடந்திருக்கிறதா என்று கேட்கிறார். அபூ சுஃபியான் சொல்கிறார், ஆமா நடந்திருக்கிறது, அதனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று அவர் கேட்கிறார். அப்ப அபூ சுஃபியான் சொல்கிறார், ஒரு நேரத்தில் நாங்க ஜெயிப்போம், ஒரு நேரத்தில் அவர் ஜெயிப்பாரு. அந்த முடிவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லா நேரத்திலும் ஜெயித்தது கிடையாது, நாங்களே எல்லா நேரத்திலும் ஜெயித்தது கிடையாது,
எங்களுக்கும் முகமது நபிக்கு மத்தியில் யுத்தம் நடந்திருக்கிறது. அல் ஹர்பு சிஜாலுன் பயணனா, அந்த யுத்தம் ரெண்டு பேருக்கு மத்தியில் மாறி மாறிதான் வெற்றி தோல்வி வந்ததே தவிர முழுசாக அவர் வென்றதில்லை, முழுசாக நாங்கள் வென்றதில்லை என்று அவர் சொல்கிறார் அபு சுஃபியான். அப்ப ஹெர்குலிஸ் சொல்றாரு, இறை தூதர்கள் வாழ்க்கை பூரா இப்படித்தானே இருந்திருக்கு, எல்லா இறை தூதர்களும் இப்படித்தான். அப்ப இந்த உலகத்தில் உள்ள வெற்றியை மாத்திரம் இலக்காக கொண்டு இறை தூதர்கள் செயல்பட்டது கிடையாது. அவங்க சத்தியத்தை சொல்வார்கள், சில நேரங்களில் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான், சில நேரங்களில் அவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான். மறுமையில் வெற்றி அவர்களுக்கு தான். இந்த உலகத்தில் தோற்றாலும், இந்த உலகத்தில் பின்னடைவு ஏற்பட்டாலும், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் கவனத்தில் கொண்டா செயல்படுறான் இல்ல. அப்ப நம்ம மறுமை வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இது போன்ற இழப்புகள் துன்பங்கள் எல்லாம் ஒரு தூசி மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு உலக வரலாற்றிலே யாரும் அவ்வளவு கொடுமைக்கு உள்ளானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாக்கப்படுவார்கள், அவங்களுடைய தோழர்கள் தாக்கப்படுவார்கள், சுடுமணல்களை கிடத்தப்படுவார்கள், பலவிதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாக்கப்படுவார்கள், காபாவிலே சென்ற தொழுகையை கூட நிலைநாட்ட முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கழுத்தில் ஒட்டகத்தின் சாணத்தோடு வந்து குடலை வைப்பார்கள், எழுந்திருக்க முடியாத செய்வார்கள். இப்படியெல்லாம் கடுமையான துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழைத்த பொழுது தாங்க முடியாத நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு ஒரு முடிவு இல்லையா, அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டீங்களா, நமக்கு வெற்றி தரும்படி அல்லாஹ்விடத்தில் நீங்க துவா செய்ய மாட்டீர்களா என அவங்க தாங்க முடியவில்லை. அவ்வளவு கொடுமை இந்த பாலஸ்தீனம்ல ஒண்ணுமே கிடையாது, அந்த அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, அவசரப்படுறீங்க, இவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு கஷ்டங்களை அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உலாக்கின்னக்கும் தஸ்தாஜுனூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தில் எல்லாம் ஒருவரை குழி தோண்டி அவரை நிக்க வைத்து அவரை இரும்பு சீப்புகளால் கிழித்து எடுப்பார்கள், தோள்கள் கிழித்து எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியும், ஆனாலும் அவர்களுடைய மார்க்கத்தை அவர் நம்பிக்கையை இந்த சித்திரவதைகள் கடுகளும் மாற்றியதில்லை, மதத்தை விட்டவர்கள் மாறியது கிடையாது. எத்தனை இறைத்தூர்களுடைய சமுதாயங்கள் இப்படித்தான் இருந்தது. பொறுமையாக இருங்கள், ஒரு நேரம் வரும், சன்ஆ என்ற யமன் நாட்டு பகுதியில் இருந்து மக்கா வரைக்கும் தன்னந்தனியாக ஒருவர் யாருக்கும் பயப்படாமல், அல்லாஹ் வைத்தவர் யாருக்கும் பயப்படாமல் செல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி மலர்ச்சி புரட்சி ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுத்திருங்கள். எவ்வளவு நாள் பொறுத்திருந்தாங்க, 13 வருஷம் பொறுத்திருந்தார். 13 ஆண்டு காலம் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த பிறகு இருக்கிற தோழர்கள் எல்லாம் ஊரை விட்டு மதீனாவுக்கும் அபிசினியாவுக்கும் ஓடி தீனையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிய பிறகு அல்லாஹ் அந்த நிலையை அவங்க வாழ்நாளில் ஏற்படுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்நாளில் ஏற்பட்டா இதுக்கு பல ஆண்டுகள் பிடித்தது. அப்ப இது என்ன வழங்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சமுதாயமாக இருக்கிறன்னா இந்த உலகத்தில் வருகிற துன்பங்களுக்கெல்லாம் கலங்கிடக்கூடாது, இதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நடக்கும், காலாகாலத்தில் இப்படி நடக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு மத்தியில் அல்லாஹ் நிகழ்த்துகிற அதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன அதிசயம், உலகத்திலே அதிகமாக கொன்று குவிக்கப்படுகிற ஒரு சமுதாயம் நம்ம தான். உலகத்தில் அது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு ஒரு குண்டில் 10,000 பேர், ஒரு குண்டு வீச்சில் 50,000 பேர் எல்லாம் கொன்றார்கள். இப்படி கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு ஆப்கானிஸ்தான்ல ஈராக்கில் எல்லாம் யார முஸ்லீமாக இருக்கிற அப்பாவிகளை, போருக்கு வந்தவர்களை இல்லை, களத்தில் நின்றவர்களை கொல்லவில்லை, முஸ்லீமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக குத்து குண்டுகளை போட்டு ரசாயன குண்டுகளை போட்டு கொலை செய்தார்கள். இப்படி உலகம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்று வரைக்கும் அதிகம் அதிகமாக அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நாமளாக தான் இருக்கிறோம். அழிஞ்சு போச்சா, இல்லாம போயிட்டோமா, யார் அழிக்கிறார்களோ அவர்கள் எண்ணிக்கை மிஞ்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. யார் நம்மை அழிக்கிறார்களோ, ஆடுகள் நம்ம பெருநாள் நம்ம ஆடு அறுத்து சாப்பிடுகிறோம், அதிகமாக அறுத்து உண்ணப்படக்கூடியது ஆடுதான்,
ஆடுகள் தான் உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படுகிறது. சிங்கம் புலி எவனா சாப்பிடுறானா? யாரும் சாப்பிடுறது கிடையாது. ஆனா சாப்பிடாத பிற பிற இனங்களை சாப்பிடக்கூடிய புலிகள் எத்தனை எண்ணி சொல்றான். 1000 புலி இருக்கு இந்தியாவில். இதுதான் அப்ப புலிகள் தான் அதனுடைய பலத்தை கொண்டு அதிகமாக இருக்க வேண்டும். இருக்கல. ஆடுகள் இந்த திங்கிற கணக்கு பார்த்து அழிஞ்சு போயிருக்க வேண்டும். அழியல. அதான் ஜாஸ்தியா இருக்கிறது. எங்க பார்த்தாலும் 1 லட்சம் ஆடு வேணுமா இன்னைக்கு வாங்கலாம். 1000 புலியை பார்க்க முடியும் உங்களால. அப்ப எப்படி இந்த அல்லாஹ் வந்து ஆடுகளில் பரக்கத்து செய்கிறானோ முஸ்லிம்களில் பரக்கத்து செய்கிறான். இதுல பரக்கச்சு அறுத்தறுத்து கொள்றான். 1000 பேரை கொன்றால் 1,00,000 பேர் இஸ்லாத்துக்கு வருகிறான். இப்ப இது என்ன பெரிய அதிசயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் அழிக்க நினைத்த எல்லா முயற்சியிலும் தோல்வி அடைந்து அவங்க வாழ்நாள்லயே இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்புக்கு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபராகத்தான் மரணித்தார்கள். அழிக்க முடிந்ததா? அப்ப இது மாதிரியான அழிவு துன்பங்கள் எல்லாம் நம்மை சோர்வடைய செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் இது மாதிரியான நிகழ்வுகளை நடக்க வைத்துதான் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க வைக்கிறான். இஸ்லாம்ல என்னன்னு ஒருத்தர் பார்க்கணுமா இல்லையா? எப்ப பாப்பான்? ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் போதுதான் என்னடா இவங்க இப்படி அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்க, இவன் அடி வாங்குறான், அடி வாங்கிட்டு இவங்க உறுதி அடிக்கிறாங்க என்று உலகம் முழுவதும் அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது இவர்களை இந்த மாதிரி ஆக்குனது எது, உங்களை உறுதியை கொடுத்தது எது, எதுக்கும் கலங்காமல் அவர்கள் இருக்கிறார்களே அதுக்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்யும் பொழுது அவனுடைய கவனம் குரானின் பக்கம் வருகிறது. அவனுடைய கவனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை நோக்கி திரும்புகிறது. ஆப்கானுடைய யுத்தத்திற்கு பிறகும் ஈராக்கின் மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகும் தான் அமெரிக்காவில் இஸ்லாத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. இவன் போய் அங்க அழிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அந்த நாட்டிலிருந்து இஸ்லாத்துக்கு தள்ளுறான். இவன் எவ்வளவு பேரை ஈராக்கில் போய் அழித்தானோ அதை விட அதிகமாக, ஆப்கானிஸ்தானத்தில் எவ்வளவு பேர் அழித்தானோ அதை விட அதிகமாக அவனுடைய நாட்டு மக்களிலே இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்திலே 2வது பெரிய மதமாக இஸ்லாம் இன்றைக்கு அவன் ஆச்சரியப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அமெரிக்காவில் இனி இஸ்லாமிய ஆட்சிதான், முஸ்லிம்கள் கையில் தான் அமெரிக்கா இருக்கும் என்று சொல்கிற அளவுக்கு 50 வருஷம் தான் இலக்கு நிர்ணயிச்சுக்கிறாங்க. இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, 50 ஆண்டுகளில் பேரினமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கும் இந்த நாடுகளில் எல்லாம். இவன் போய் அங்க அழிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், அழிக்க புறப்பட்டான அங்கிருந்து ஆட்கள் அங்க தள்ளி கொண்டு இருக்கிறான். அப்ப இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்கு கூட இது மாதிரியான கொடுமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்பாவிகளை கொன்றதற்கான தண்டனைகள் அவர்கள் மறுமையில் அல்லாவிடத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் வெற்றி பெற்றால் கூட அனுபவிப்பார்கள். அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் ஏகத்துவக்குள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மறுமையில் அது மகத்தான வெற்றியை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் இதற்கெல்லாம் நம்ம கலங்க தேவையில்லை. இது மாதிரியான இதை பரப்பிக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்து கொண்டு இதே மாதிரியான ஒரு நிலையில் நம்முடைய சமுதாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்கள் முதல்ல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு என்ன நடக்கிறது? அந்த உலக வர்த்தக மையம் போய் தாக்கினார்கள். அது இஸ்லாத்துக்கு உடன்பாடான விஷயம் இல்லை. ஆனால் தாக்கிய பிறகு அப்படி கவனிக்கணும், என்னடா ஏன் இப்படி, என்ன என்ன காரணம், இஸ்லாம்டா என்ன, இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுதா, இவங்க சொல்ற மாதிரி தான் இருக்குதா என்று இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக அவங்களுடைய கவனம் திரும்புமையானால் நிச்சயமாக அவர்களை இஸ்லாம் இருக்கும். நல்ல விளைவிக்கிற கவனம் திரும்பினால் ஆய்வு செய்ய புகுந்தார்களே ஆனால் இஸ்லாத்துல எது குறை சொல்ற மாதிரி இருக்கு? கடவுள் கொள்கையை பார்ப்பான். ஒரு இறைவன், ஒரு அழகான கொள்கை. உலகமல்ல அத்தனை பேருக்கும் ஒரு இறைவன். மனுஷனை மனுஷன் கும்பிட வேண்டியதில்லை, மனுஷன் காலில் மனுஷன் விழ வேண்டியதில்லை, மதத்தை வைத்து கடவுள் பெயரால் மக்களை சுரண்ட வேண்டியதில்லை. இஸ்லாத்தினுடைய கடவுளுக்கு காணிக்கை தேவையில்லை. இப்படி இறைவன் எந்த தேவையும் மற்றவன் என்று சொல்லக்கூடிய கொள்கை எவ்வளவு நன்றாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு முறை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஒரு யோகாசனத்திற்கு நிகரான ஒரு தொழுகை முறை, சுத்தமான முறையில் செய்ய இதெல்லாம் கவனிக்கிறான். அப்ப இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஒருத்தன் கவனிப்பானே ஆனால் தான் இஸ்லாத்தை நோக்கி வருவான். எப்ப கவனிப்பான்? என்னமா நடந்தா தான் கவனிப்பான். ஏதாவது உலகத்தில் நடந்தா தான் என்ன செய்வான். இப்படி பாலஸ்தீனை தாக்குறேன்னு நினைக்கிறீங்க, 1000 பேர் இன்னைக்கு போயிட்டாங்களா? 1,000,000,000 மக்கள் இங்க வருவது காரணமாக்கும் இல்ல. 1000 பேர் போன பிறகு என்னடா இவர்கள், என்ன சமுதாயம், எதுக்கு இவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக இப்படி தாக்கப்படுகிறார்கள், இவங்க மார்க்கம் என்ன, அவன் மார்க்கம் என்ன என்று சிந்திக்க மாட்டார்களா? அப்ப இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்தால் இங்க புரோகிதம் கிடையாது, ஏற்றதாழ்வு கிடையாது,
பிறப்பின் அடிப்படையில் எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. இந்த நாட்டிலும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஏற்றதாழ்வு ஒழிப்பதற்காக எவ்வளவு சட்டம் போட்டான் முடிக்க முடிஞ்சா? ஒரு மந்திரத்தை ஒழிச்சுக்கணும், லாயிலாக இல்லல்லாங்க ஒரு மந்திரம் தான். அதை சொன்ன உடனே என்ன கிடையாது? ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, முஸ்லீம் அவ்வளவுதான். அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் எல்லாம் யாராக இருந்தீர்கள்? பல சாதிகளில் இருந்தீர்கள், பல இனங்களில் இருந்தீர்கள். ஒரு களிமா நம்மளை ஒன்று சேர்த்தா இல்லையா? வன்கொடுமை சட்டங்கள் செய்யாத ஒரு புரட்சியை இந்த லாயிலாக இல்லல்லாக என்ற மந்திர சொல் ஏற்படுத்தினார். சொல்லுகிறான், உடனே முடிஞ்சு விட்டது. ரத்த சம்பந்தம் ஆயிடுறான், சகோதரன் ஆயிடுறான், நம்ம ஒருவன் ஆகிவிடுகிறான். அவன் முன் வரிசையில் நிற்கிறான், பின் வரிசையில் நிற்கிறோம். நேற்று இஸ்லாத்தை தழுவி எவன் முன் வரிசையில் நிற்கிறான்? சீனியார்டிக்கு வேலை கிடையாது. யார் முத வந்தானோ முதல்ல, பிந்தி வந்தவன் பின்னாடி, ஜனாதிபதியை வந்தாலும் பின்னாடி தான் நிற்கணும். எங்கிற இந்த சகோதரத்தை பார்த்தால் ஈர்க்கப்படுவானா படமாட்டானா? எப்ப இதை பார்ப்பான்? என்னமா நடக்கணும், நமக்கு எதிராக நடக்க வேண்டும், அது அவனை திருப்பும், கவனத்தை திருப்பும், ஈர்க்கும். இவர்கள் நினைக்கிறார்கள், ஊதி அணைக்க நினைக்கிறார்கள், அபுவாகியும் தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஜோதியை ஒளியை வெளிச்சத்தை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். விளக்க ஊதி அணைத்து விடலாம், அல்லாஹ்வுடைய ஒளியை ஊத முடியும், சூரியனை ஊத முடியுமா உன்னால? அல்லாஹ்வுடைய ஒளி அதை விட பெருசு. அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். உளவு கருகில் காப்பிரும் இந்த நிராகரிப்பார்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ்வாகிய நான் எனது ஒளியை பூர்த்தியாக்கி தீர்வேன், எனது ஒளியை முழுமைப்படுத்துவேன், என் ஒளியை எவனால் ஊதி அணைக்க முடியாது என்று சொல்லுகிற அளவு அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு இந்த உறுதிமொழியை உத்தரவாதத்தை தருகிறான். அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பார்த்தான், அதைத்தான் செய்வான். நம்முடைய விஷயங்கள் உலகத்துக்கு தெரியவில்லை. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உள் விவகாரங்கள் எல்லாம் வெளி உலகம் தெரியவே செய்யாது. கும்பலையை கொடுமைப்படுத்துறாம்பாங்க. நம்ம சமுதாயத்தில் கொடுக்கிற ஒரு மரியாதை அந்தஸ்து வேற எந்த சமுதாயத்தில் இருக்காது. அப்ப எப்ப தெரிய வரேன்? கவனிக்கணும். அவர்கள் கவனித்தார்களே ஆனால் நம்ம இந்த பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை, பெண்களுக்கு கொடுக்கிற அந்தஸ்து, அவர்களை கண்ணியமாக நடத்துவது, அவர்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. அது இன்னைக்கு வரைக்கும் கூட இவனால் செய்ய முடியவில்லை. 14 நூற்றாண்டு செஞ்சுட்டு வர்றோம். பெண்ணிடத்தில் சம்மதம் வாங்காமல் கல்யாணம் செய்ய முடியுமா நம்ம சமுதாயத்தில்? இதுகளெல்லாம் அவங்களுக்கு தெரியவில்லை. பெண்களுக்கு சொத்துரிமை பண்ண சட்டம் கொண்டு வந்திருக்கான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களை மனுஷ இனத்தில் சேர்க்கல, ஆன்மா இருக்குதான்னு சர்ச்சை பண்ணி பட்டிமன்றம் நடத்தினான். பெண்களுக்கு ஆன்மா இருக்கு, ஆறு மாடல வச்சுக்கிறதா மனுஷன்ல சேர்க்கிறான், மனுஷ இனத்தில் சேர்க்கிறதாங்கிறது சண்டை சர்ச்சை. பெண்களை மனித இனத்தில் சேர்க்கலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தினான. அந்த காலத்தில் பொம்பளைக்கு உரிமை இருக்கு, தகப்பன் சொத்துல மகளுக்கு உரிமை இருக்கு, புருஷன் சொத்துல கொண்டாட்டிக்கு உரிமை இருக்கு, பிள்ளை சொத்துல தாய்க்கு உரிமை இருக்கு என்று எல்லா வகையான பெண்களுடைய உரிமையையும் 1400 சுமந்தி கொடுத்த இந்த இஸ்லாத்தை அவர்கள் அறிய வேண்டாமா? இப்ப அறிவாங்க, தீர்க்கப்படும். என்ன இஸ்லாம், என்ன என்ன மேற்று? இப்பதான் குரான்ல அதிகமாக படிக்கிறார்கள். குரான் அதிகமாக மக்கள்கிட்ட போகிற காலம் எது? எப்போதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இந்த ஊடகங்கள் பிரச்சாரம் செய்கிறார்களோ, ஊடகத்தில் உள்ள அறிவாளிகள் பிரச்சாரம் செய்கிறார்களோ, அப்போதெல்லாம் அறிவாளிகளாக இல்லாத மக்கள்கிட்ட இஸ்லாம் போய் சேரும். அறிவாளிகள்கிட்ட போகாது. ஏன் போகாது? அறிவாளிங்கிறது அறிவு வந்து பிசினஸ் உடைய முதலீடு. அவன் வியாபாரி, அவன் வியாபாரத்துக்கு அந்த எழுதிட்டு இருப்பான். மொத்தமான வியாபாரம் பண்ணும் பொருளை வியாபாரம் பண்ணுவான். அறிவாளி எதை வியாபாரம் பண்ணுவான்? அறிவை தான் வியாபாரம் பண்ணுவான். அப்ப அறிவை வியாபாரம் பண்ணக்கூடியவன் செய்வான், எதையாவது நமக்கு எதிராக எழுதி கொண்டிருந்தானே. ஆனால் சாதாரண மக்களுக்கும் அந்த அறிவு வியாபார பொருள் இல்லை, சிந்திக்கிற பொருள். யோசிக்கிறான், என்னத்துக்கு என்ன செய்ய எப்படி எழுதிக்கிறாங்க, எப்படி ரிட்டப் செய்யறாங்க, ஏன் ஒரு சமுதாயத்தை நசுக்கிறாங்க, இப்படி நம்ம சிந்திக்க ஆரம்பித்தானே. ஆனால் மக்கள் மத்தியில் ஈர்க்கப்படுகிறது. இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபு நாட்டில் பிறந்து அவங்க எழுத படிக்க தெரியாத இருந்து மரணித்தாங்களா? அது எப்படி வந்து சேர்ந்து அந்த மார்க்கம் எப்படி வந்து சேர்ந்துச்சுன்னா சேர்ந்துருச்சுல பெரிய பெரிய பண்டிதர்கள் பேச்சாலும் சொன்னாங்களா? எப்படின்னு தெரியாது, சேர்ந்துடும். 1000 முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்தியாவில் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 200-300-400 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் வந்து விட்டது. அது பாட்டுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டே இருப்பான். எப்படி போகுது தெரியாது. இஸ்லாமே இல்லைன்னு சொல்ல இடத்துல இஸ்லாம் போய் சென்றடையும். அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இடிஞ்சு போய் உட்காராதீங்க. என்ன செய்யணும்? உறுதியா நிக்கணும். மறுமையில் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். அது போக
இப்ப நடந்திருக்கிற இந்த இஸ்ரேலில் நடந்திருக்கிற செய்தி எடுத்துக்கொண்டால் கூட நீங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்கள முஸ்லீம்களை நிறைய பேர் இதை விட 1000 மடங்கு அவன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். யாரு யாரு 1000 பேரை கொலை செஞ்சானோ அவன் இடிந்து போய் உட்கார்ந்துருக்கான். ஏன் அவன் கொலை செய்தது சிறுவர்களை, அவன் கொன்று குவித்தது பெண்களை, அவன் கொன்றது பொதுமக்களை. அவனுக்கு இழப்பவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிற அறிவு பிரகாரம் 65 பேர் இன்று இறந்திருக்கிறார்கள். 65 பொதுமக்கள் இல்லை, 65 ராணுவ வீரர்கள். 65 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னா எவ்வளவு பேரு? ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்களுடைய கணக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் 120 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒரு 100க்கு 1 ராணுவத்தில் இருக்கிறானா? 100க்கு 1 இருந்தா எவ்வளவு இருக்கணும்? 1,20,00,000 பேர் ராணுவத்தில் இருக்கணும். இந்திய ராணுவத்தில் 120 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஒரு 100 பேருக்கு ஒரு வீரன் என்ற கணக்கு வைத்தீர்களே, ஆனால் 1,20,00,000 பேர் என்ன இருக்கணும்? ராணுவ வீரர்கள் இருக்கணும். எவ்வளவு இருக்கிறாங்க? 13,00,000 பேர் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய ராணுவ எண்ணிக்கை எவ்வளவு? 13,00,000 பேர். அப்படின்னா எவ்வளவு? 1,000. ஒவ்வொரு அது இந்தியா மாதிரி மக்கள் தொகை மனித வளம் உள்ள நாடுகளில் இப்படி மனித வளம் கம்மியா உள்ள நாடுகள் எல்லாம் 2,000 கணக்கு தான் இருக்கும். அதனால அந்த நாட்டில் கட்டாய ராணுவ சேவை வச்சிருப்பான். கம்பல்சரியா குடும்பத்தில் ஒருத்தனை தந்தாவனு, 3 வருஷம் ராணுவத்தில் இருந்தாவனு, 5 வருஷம் இருந்தாகணும்னு சொல்லி கம்பல்சரியான ராணுவ சேவை கொடுத்து செய்யற காரணம் என்ன? மனித வளம் இல்லை. மனித வளம் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மொத்த ராணுவ வீரர்களின் 120 கோடி மக்கள் இருக்கிறோம். ராணுவத்தினுடைய கடற்படை, தரைப்படை, ஆகாயப்படை எல்லா படையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுல உள்ள டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறங்க. சோறாக்குறவன் எல்லாம் கணக்கில் எடுத்தா 13,00,000. 13,00,000 ஆயுதம் வச்சுக்கிறவன் கிடையாது. சோறாய் கொடுக்கறவன், பூஜை நடத்துறவன், தொழில் நடத்துற இமாமு அவன் இருப்பான் ராணுவத்துல. அவன் எல்லாம் ராணுவ வண்டி ஓட்டுறவன், மருத்துவம் செய்யறவன், ராணுவத்து டாக்டர் எல்லாம் சேர்த்தா 13,00,000. ஆயுதம் தாங்கினவன் தான் 3,00,000 ஓடி போயிடும். அப்ப 120 கோடி பேருக்கு 13,00,000 சொன்னா 1,000 பேருக்கு 1 கணக்கு. அப்ப 1,000 பேரை கொலை பண்ணிட்டான்னு சொன்னா ஒரு ராணுவ வீரம் போனா கணக்கு தேடி ஆயிடுச்சு. 65 போட்டிருக்காங்க. ஒரு ராணுவ வீரனுக்கு 1,000 பேர் சமம். ராணுவ வீரனுக்கு அழிக்கக்கூடியவன் அவன் நாட்டுடைய பலம். அவனை தூக்கி நிறுத்தக்கூடியவன் பொதுமக்கள் அவன் ஒன்னும் கிடையாது. அவன் பாடு சாப்பிட்டு வேலையை பார்த்து படுத்திருக்கிறவன். இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. சமுதாயத்துக்கு உதவ மாட்டான் இவன். ராணுவ வீரர்கள் அப்படியா? அப்ப 65 பேர் இன்னைக்கு ராணுவ வீரர்கள் காலியா இருக்கிறான்னா 65,000 பேர் நடத்தும். 65 பேர் எவ்வளவு? 65,000 பேர் இடி உளுந்த மாதிரி இருக்காங்க. கொந்தளிப்பு. என்ன கொந்தளிப்பு? நிறுத்து உடனே யாரு? அங்க உள்ள யூதர்கள், இஸ்ரேல உள்ள யூதர்கள் அவநாட்டு அரசாங்கத்திலே போராட்டம் பண்றாங்க. நிறுத்தி சொல்லடா, எங்க மக்கள் எல்லாம் சாவுறான். ராணுவத்தை சேர்த்த அவன் மாமா மச்சன்லாம் இருப்பான்ல, அவன்லாம் சேர்ந்துக்கிறான். 65 பேர்னா 65,000 பேர் சேர்ந்துருவான்ல. அப்ப அவன் சொந்த பந்தவங்களாம் சேர்ந்துகிட்டு நிறுத்து இடிஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலக தஜிதன்னகும் அகரசன்னா சேலாகையா. உலகத்திலேயே வாழ்வதற்கு ரொம்ப பேராசை படைத்த இனமாக யூத இனத்தை நீ காண்பாய். உலகத்திலே சாவுக்கு ரொம்ப பயப்படுறான். ஆயுதம் வச்சுக்கிட்டு கொள்வானது வர நேரம் வந்து ஒருத்தனை கொண்டு இடிச்சு உட்காந்துருவான். நம்ம 1,000 வேணுமா கேட்போம். நம்ம எப்படி இருப்போம்? 1,000 பேரை கொலை பண்ணாண்டா இன்னும் 1,000 வேணுமா? அதுக்கு தயாரும்போம். அவன் ஒரு ஆளை போட்டி எல்லாம் போச்சு இடிஞ்சு உட்கார்ந்துருவான். அவங்க தூக்கம் இல்லாம நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, பாலஸ்தீன் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை விட பல பல 100 மடங்கு பாதிக்கப்பட்டு ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நெதன்யாகு வரைக்கும் கவலைப்பட்டு கிடக்கிறான். இல்லாட்டி போர் நிறுத்தம் அவன் அறிவிச்சு மாட்டேன்பானா? நான் கேட்கிறேன், போர் நிறுத்தம் அது ஏத்துக்கிற மாட்டான் சொல்றேன். போர் நிறுத்தம் வாயில வராது இவனுக்கு. அந்த அட்டி 65 பேர் ராணுவ வீரர்களை போட்டதுல வந்து ஆடி போய் நிக்கிறான். அதுவும் அவன் சொல்ற கணக்கு தான் 65. உள்ள எவ்வளவு தெரியல. தோல்வி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. கரெக்டான கணக்கு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நார்மலா வந்த பிறகுதான் 65 தப்பா சொல்ற 650 சொல்லுவாங்க. இது உலக உள்ள கணக்கு. அது எப்ப சொல்லுவாங்க? சாதாரண நிலை வரும்போது சொல்லுவாங்க. இப்ப நமக்கு ஓங்கன மாதிரி நியூஸ் போகட்டும், நம்ம தான் கை ஓங்கின மாதிரி மக்களுக்கு போகட்டும் பேசாம மறைச்சிட்டு இருக்கிறான். என்ன அந்த செய்தியாளர்கள் வெளியேற்றிட்டான். ஏன் வெளியேற்றினான்? உள்ளுக்குள்ள காசாவில் நடக்கிறதுக்கு மீடியாவில் கேமரா வச்சு நிக்கிறான். இஸ்ரேலுக்குள்ள கேமரா வச்சு போக முடியுமா? எல்லாத்தையும் வெளியேற்றிட்டான். பிபிசி வரைக்கும் வெளியேற்றினான். வராதுன்னுட்டான். அல்ஜிசிரா காரணப்பட்டு உள்ள வச்சுட்டான். அப்ப இஸ்ரேலில் எத்தனை பேர் சாகுறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அரசாங்கம் மறைத்துக் கொண்டு இப்ப சொல்லுவாங்க, 25 பேர் சேர்த்தவங்க ஒருவர் லேசாக காயமடைந்தார்.
25 பேர் மனைய போன என்ன செய்வாங்க அவன் எவ்வளவு மறைக்கிறான்னு தெரியல யாருக்கு தெரியாது அவன் சொல்றதுதான் இதெல்லாம் மீடியாக்கள் சொல்றது முஸ்லீம்களுடைய கொலையை சொல்றதெல்லாம் யாரே காசாவில் இருந்து கொண்டு உலக நாட்டு ஊடகங்கள்லாம் பார்த்து பார்த்ததை படமாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நம்ம ரொம்ப இடிஞ்செல்லாம் போக தேவையில்லை அவர்களுக்கும் பாதிப்புகள் தான் பெரிய பாதிப்பு ராணுவ அளவில் பாதிப்பு தாங்க முடியாத பாதிப்பு பெரிய இழப்பு இது கொஞ்சம் அடிஞ்சிட்டு இருக்கிற இது இடிஞ்சு போறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் இதுல இடிஞ்சு போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது ரொம்ப பாதிச்சு நிறைய பேரு இதே மாதிரி ரத்த காயத்தை படத்தை அனுப்பிக்கிட்டு பாத்திருக்கலாம்னு இவன் ஒன்னால ஒரு கொலையாக்கிட்டு இருக்கிறான் இதுல என்னடா சாகுறதுக்கு தானே பிறந்திருக்கிறோம் இதுல சும்மா செத்து போறோம் இப்படி சாகலன்னா சும்மா சாகுவோம் சாகமே இருக்க போறோம் சாக வர வாங்கிட்டு வந்திருக்கிறோமா 1000 வருஷம் இருந்துட்டு போறோமா அப்ப என்னைக்கு இருந்தாலும் மரணம் 1000 இலஞ்சாவு 100 இலஞ்சாவு சாவை வந்து என்ன செய்யணும் லேசா எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மன்னரை சந்திக்கும் பொழுது நம்ம காலிதமன் வழி தளபதி என்ன சொன்னாரு நான் ஒரு படையோடு வந்திருக்கிறேன் என்ன படை நீங்கள் எப்படி மதுபானத்தை விரும்புவீர்களோ அதை விட மரணத்தை விரும்பக்கூடிய படையோடு வந்திருக்கிறேன் பரியா சந்திக்கின்ற நான் கூட்டிகிட்டு வந்திருக்கா மரணத்தை காதலிக்கிற மூத்தை காதலிக்கிற கூட்டம் மரணத்தை விரும்பக்கூடிய மக்களோடு வந்திருக்கிறேன் சொல்லி போய் போற செஞ்ச கூட்டம் இது அதனால இந்த மரணம் இந்த இழப்பு இதெல்லாம் போட்டு இதே தளபதி வச்சுக்கிட்டு இதையே போட்டு பெரிய சோகமா உட்கார்ந்து கொண்டு பானுமே இடிஞ்சு விழுந்து அப்படியெல்லாம் நடக்க வேண்டிய தேவை கிடையாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் மௌத்த அந்த மாதிரி ஏற்படுத்தினா அப்படித்தான் வரும் ஆசிரியர் சாக மாட்டானா ஒரு விபத்துல செத்து போயிடறான்னு வச்சுக்கிறாங்களா அதுக்கு என்ன செய்யறது அப்ப மரணத்திற்கு பல வகை இருக்கு அல்ல இப்படி ஏற்படுத்திருக்காங்க அவங்களை அவ்வளவுதான் அவங்க நல்ல நோக்கத்தில் இருந்திருப்பார்கள் அதனால அவங்களுக்கு நல்ல சொர்க்கத்தை கொடுப்பான் அநியாயக்காரர்களை எல்லாம் தண்டிப்பான் இவ்வளவுதான் முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமே தவிர இதை இடிஞ்சு போய் உட்கார வேண்டியது இல்லை இதை வந்து நம்ம சோகமான செய்திகள் வரவிட்டது வாட்ஸ்அப் ஓபன் பண்றது நிலைப்பரப்பு ஏன் அதை பார்த்த தூக்கம் வராது சாப்பிட முடியல சகருக்கு சாப்பிட முடியல எடுத்து அனுப்பி விடுறாங்க இது என்னத்துக்கு ஒன்று வேலை நடக்கட்டும் மூணு நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு கொண்டு வரேன் ஆனா அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் யூதர்களுக்கு நமக்கு ஒரு இறுதி யுத்தம் ஒன்று இருக்கிறது யூதர்களுக்கு நமக்கு என்ன இருக்கு இறுதி யுத்தம் அந்த யுத்தத்தில் வந்து நிச்சயமாக தோற்க போகிறார்கள் அதனால எந்த கவலையும் பட வேண்டியதில்லை மரம் செடிகள் எல்லாம் காட்டி கொடுக்கிறது ஒரு யூதர் கம்யூனிட்டி என்று சொல்ற அளவுக்கு இறுதி காலத்தில் ஒரு யுத்தம் அவர்களோடு யுத்தம் செய்வீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் அதனால இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு சோகமாகவோ ஒரு கவலையாகவோ பாதிப்பாக தெரிந்தால் இறுதியில வெற்றியில் இருக்கும் அதுல நன்மை இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுதைபியா உடன்படிக்கை இருக்குல்ல அது ஒண்ணு போதும் உங்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கை என்ன அவங்க உம்ரா செய்வதற்கு போறாங்க போகும்பொழுது அங்க எதிரிகள் தடுக்கிறாங்க என்ன தடுக்கிறாங்க நீங்க வந்து உள்ள வரக்கூடாது அடுத்த வருஷம் தான் வரணும் அவங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யறது ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது இந்த வருஷம் திரும்பி போயிடணும் மக்காவில் உள்ளவர்கள்லாம் சொல்றாங்க இந்த வருஷம் நீங்க திரும்பி போயிருங்க திரும்பி போனால் அடுத்த வருஷம் நாங்கள் இடைஞ்சல் பண்ண மாட்டோம் இப்ப திருப்பி அனுப்புற நோக்கத்துக்கு அவன் சொல்றான் அடுத்த வருஷம் இடைஞ்சல் பண்ண மாட்டோம் அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கு நீங்க திரும்பி போயிருங்க அப்ப ஒப்பந்தம் பண்றாங்க என்ன ஒப்பந்தம் பண்றாங்க அதாவது எங்கள்ல முஸ்லீம்கள் இருந்து யாராவது மக்காவுக்கு வந்து விட்டார்களே ஆனால் நாங்க திருப்பி தரமாட்டோம் உங்க ஆளுக்கு யாராவது எங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம் உங்கள்ட்ட திருப்பி தரமாட்டோம் எங்க ஆளுக்கு யாராவது உங்கள்ட்ட வந்துட்டா நீ எங்கள்ட்ட திருப்பி தந்துடணும் ஒப்பந்தம் ஏற்குமாறு பார்த்தால் அநியாயமாரி தெரியுது முஸ்லீம்கள் யாராவது மதீனாவில இருந்து மக்காவுக்கு வந்து விட்டால் என்ன செய்யணுமா திருப்பி தரமாட்டாங்களா அவங்க வச்சுக்கிடுவாங்களா முஸ்லீம்களை அவன்ல உள்ள முஸ்லிக்கா இருக்கிறவங்க யாராவது மதீனாவுக்கு வந்து விட்டால் எங்களுக்கு திருப்பி தந்துடணும் இப்படியாக அதை செய்யறதுக்கு அநியாயமாக இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி கையெழுத்து போட போகும்போது உமர் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம நிஜம உண்மையில தான் ஹக்கில் தான் இருக்கிறோமா ஆமா அவங்க நிஜமா அநியாயத்துல இருக்கிறாங்களா ஆமா அப்ப நீங்க அநியாயத்து பண்ணிக்கிறீங்க ரொம்ப அநியாயமா ஒப்பந்தமா இருக்கிற இதே ஏத்துக்கிட்டீங்க அல்லாஹ் என்ன செய்யறான் அப்பதான் வசனத்தை இருக்கிறான் பார்த்தா தோல்வியுமா தெரியுதுல்ல உம்ரா சேம திரும்பி போறோம் அவன் சொல்ல கேட்டுட்டு போறோம் அவன் விரும்புற மாதிரி அக்ரிமெண்ட் போடுறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்துட்டாங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா முகமது உமக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறோம் இது வெற்றி இது நீங்க நினைப்பீங்க சில தோல்வி மாதிரி 1000 பேர் போயிட்டான்னு நினைப்பீங்க இல்ல அல்லாஹ் என்ன செய்யறான் பயங்கரமான தோல்வி உம்ரா செய்யாம திரும்பி போறாங்க திரும்பி போகும்போது அல்லாஹ் என்ன செய்யறான் இது வெற்றி இந்த ஒப்பந்தம் பெரிய வெற்றி என்ன வெற்றி அங்கேருந்து வரக்கூடியவர்களை நம்ம திருப்பி அனுப்பணும்னு வைங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம்னு வைங்க அங்க உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் நல்லது அது அவன் தெரியாதனமா சொல்லிவிட்டான் போன போட்டுன்னு விட்டுருந்தான்னா வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கு எங்க ஆளுக்கு யாராவது இஸ்லாத்தை ஏற்று அங்க வந்து விட்டால் திருப்பி எங்கள்ட்ட தந்துருங்கிறான் அவன் சும்மா இருப்பான் போய்
அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பிரச்சனை உண்டாகுவாங்கல்ல. அப்ப திருப்பி திருப்பி கொடுக்க கொடுக்க வளர்ந்துகிட்டு இருக்கு இஸ்லாம் உள்ளுக்குள்ள. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும் போது வளர்ந்துச்சு, அதை விட கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வசிக்கும் பொழுது எவ்வளவு வளர்ச்சியாக இருந்ததோ அதை விட அதிகமாக வளர்ந்தது. அதே நேரத்தில் இங்கே அரசியல் போவாங்களா? பேருக்கு ஒப்பந்தம் எழுதிக்கிட்டாங்களே தவிர முஸ்லிமா வந்த ஒருத்தன் இருந்து அங்கிட்டு போயிருந்து போவானா? போக மாட்டான். ஒரு இறை கொள்கையை நம்பின ஒருத்தன் திருப்பி போய் கல்ல கடவுளுமானா? இந்த கல்லாம் கடவுள் இல்ல, படைச்சேரவனை வணங்குவேன் வந்த ஒரு முஸ்லீம் மக்காவுக்கு திரும்பி போன போக மாட்டான். போகாத ஒன்றுதான் கேட்டாங்க. நமக்கு எந்த லாசுமே இல்லை, ஒருத்தன் போகல. மக்காவுல இருந்து யாருன்னு செய்யல, மதீனாவுல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கூட மக்காவுக்கு போகல. அவன் நடக்காத உன்ன கேட்ட ரசூல் அடி சொல்லிட்டாங்க, நீ நடக்காம போது கிருக்கு நடக்காம இருக்கிறாங்க. நமக்கு பார்த்தா தோல்வி மாதிரி தெரியுது, இவன் வார்த்தையை பார்த்தா நம்ம நமக்கு பின்னடைவு மாதிரி தெரிகிறது. அது நடக்காத முஸ்லீம் உடைய போவான். மக்கா வேணாலும் ஹிஜ்ரத்து பண்ணிட்டு வீடு வாசல்லாம் வேணாலும் வந்தவன் எங்களுக்கு அந்த கல்ல வணங்க போன திருப்பி வரப்போறானா? ஒருத்தனும் போக மாட்டான். அப்ப அந்த மாதிரி இந்த ஒப்பந்தத்தை வந்து அதை வெற்றின்னு சொல்றானா இல்லையா? நம்ம என்ன வழங்கணும்? சில விஷயங்கள் நமக்கு பாதிப்பு மாதிரி தெரிந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கும். இப்ப மோடி வந்து அழிச்சுவார் அப்படியா? என்னமோ சொன்னீங்களா, என்ன நடந்துச்சு, என்ன உங்களை செய்ய முடிச்சு? என்ன அல்லாஹ் கணக்கு போட்டு வச்சிருக்கான், எவனும் நம்மளை அழிக்க முடியாது. எவன் வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாலும் சரி, இஸ்ரேல் பிரதமரை கொண்டு வந்து நெதன்யாகு இந்தியாவுடைய பிரதமர் ஆகினாலும் சரி, நம்மளை ஒன்றும் பண்ணல. நம்மளை அழிச்சு 1000 பேர் 2000 பேர் சாவடிக்கணும்னு அழிச்ச முடியுமா? 1000 அழிச்சோம் நாங்கள் 500,000 ஆகிக்கிறோம். அப்ப நீ அழிக்க அழிக்க வெட்ட வெட்ட அதிகமாக வளரும் சில மரங்கள் அந்த மாதிரி தான். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளையை வெட்டினா 100 கிளை வளரும், 100 மடங்கு உற்பத்தி ஆகும். அந்த மாதிரியான ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய சமுதாயமா இருக்கிறதுனால இதை ஒரு பெருசா நீங்க அழிச்சிக்கிறாங்க. அல்லாஹ் நிச்சயமாக நன்மையை தருவான், வெற்றியை தருவான். அந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யும், துஆ செய்யுங்க. இறைவா அந்த மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பதற்கும் பாதுகாப்பா இருப்பதற்கு நினையாக்குறத்தில் நீ உதவி செய்ய, அறியாத இடத்தில் நீ உதவி செய்ய. அறியாத செய்வான்லாம், அறியாத புறத்தில் வந்து பதிர்போர் அப்படி நடந்ததானே நபிகள் நாயகம் சல்லாசன காலத்தில் நடந்த பதிர்போர் என்ன? அவன் பெரிய நம்பர், நம்பர்ல 3-1. அந்த காலத்துல வந்து ஆயுதங்கள் துப்பாக்கிலாம் கிடையாதுல, பீரங்கிலாம் கிடையாது, விமானத்தில் குண்டுலாம் போட முடியாது. அப்படி போடுறாங்க, நம்பர் கம்மியா இருந்தா அழிச்சு போடலாம். 100 பேர்கிட்ட குண்டு வச்சுக்கிறான்னு வைங்க, 100,000 பேர் வெறுங்கையா இருக்கான்னு வைங்க, 100 பேர் 100,000 பேர் காலி பண்ணிடலாம். ஏன் குண்டு தூக்கி போட 1000 பேர் காலியாகும். அப்ப அந்த மாதிரியான காலம் அது, நேர்கள் நின்று மோதணும். அப்ப நம்பர் கரெக்டா இருக்கணும். அந்த காலத்து யுத்த முறையில வாழ் கத்தின்னு போர் செய்தா ஒருத்தன் ஒரு வாழை தான் எடுக்க முடியும், ஒருத்தனை அதை வெட்ட முடியும். 1000 அருவாள் 300 அருவாள் போனா எது ஜெயிக்கும்? அதான் ஜெயிக்கணும். அப்ப வேலு அருவா இட்டு கத்தின்னு 1000 பேர் வந்திருக்கிறான். நபிகள் நாயகம் செல்லாசனுடைய படையில 300 பேர் தான் இருக்கிறாங்க. 300க்கு 1000க்கு மேட்ச் ஆகுமா? அவன் 1000 பலம் ஜாஸ்தியா இருக்கிறது. இவங்க சோத்து கஷ்டப்பட்டு ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு அகதியா வந்து கிடக்குறாங்க. இது வசிக்க வீடு இல்ல, மதீனாவுல பள்ளிவாசல தங்கி கிடக்குறாங்க, இன்னொருத்தருடைய வீட்டுல தயவுல தங்கி கிடக்குறாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு வாகனம் கிடையாது, ஆயுதம் கிடையாது, நோன்பு வேற 17 நோன்பு வச்சு டயர்டா வேற இருக்கிறாங்க. ரமலான் 17 தான் பதிர்ப்பு நடக்கிறது. எப்படி வெற்றி வந்துச்சு? நல்லா கொடுப்பான். உங்களுக்கு தெரியாது, வானவர்களை அனுப்பி பார்த்தா நம்ம தான் ஜாஸ்திக்கிற மாதிரி, மலக்குமார்களை அனுப்பி வானவர்களை அனுப்பி அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தானே பத்தாதான்னு கேட்கறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான், உங்களுக்கு 3000 வானவர்களை அனுப்பி உங்களுக்கு வெற்றியை தேடி தந்தானே, அது உங்களுக்கு போதவில்லையா? அப்ப உமன் நசுர் இல்லாம நின்றில்லா, வெற்றிங்கிறது உதவிங்கிற அல்லாஹெல்லாம் இருக்கு, இவங்க எல்லாம் கிடையாது. அதனால அவன் பேரங்கி வச்சிருக்கணும், ஆயுதம் என்ன வேணாலும் வச்சுக்கிறேன். இன்றைக்கு என்ன அந்த போர் செய்யக்கூடிய போராளிகள் சரியா இருக்கான் தவறா இருக்கா? ரெண்டாவது விஷயம், அது ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். பல நாடுகள்ல போரிடுறாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை என்ன? உள்ள கால் வைக்க மாட்டேங்கிறான். எங்க? ஈராக்குள்ள அன்னைக்கு புனையில கால் வைக்க, இன்னைக்கே போக மாட்டேங்கிறான். அன்னைக்கு இறங்கி அழிச்சவன் இப்ப இஸ்ரேல எப்படி கவலைப்பட்டானோ அந்த மாதிரி அமெரிக்கா கவலையோடையும் வேதனையோடையும் தோல்வியோடையும் திருப்பினா. ஒன்றும் பண்ண முடியல. ஒவ்வொரு ராணுவ வீரர்களா இழப்பு. நான் சொன்ன பொதுமக்களை கொள்றான், இங்க ராணுவத்தை அடிக்கிறாங்க, 1000 பேர் 2000 பேர் செத்தானோ அமெரிக்கா தாங்குமா? அப்ப என்ன செய்யறான்? நம்ம மறுபடியும் போய் ஈராக்ல களை விட்டு ஒரு 1000 ராணுவ வீரர்களை இழந்தா ராணுவம் இல்லாம போயிடும், நாடு அழிஞ்சு போயிடும். ராணுவ வீரர்களை வச்சுதான் ஒரு நாடு நிக்க முடியும். அப்ப அமெரிக்கா போய் இறங்க மாட்டேங்கிற அவன் பொம்மை ஆட்சியா நடக்குது. அவனுடைய பொம்மை ஆட்சியா காப்பாத்த போகணுமா இல்லையா? ஈராக்ல இருக்கிற அவன் ஏற்படுத்தின ஆட்சி தானே, அவன் தான் தூக்குல போட்டு ஒரு பொம்மையை கொண்டு ஜனாதிபதி வச்சான், அது போய் காப்பாற்ற போக வேண்டியதானே. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற யாருடைய ஆட்சி? அமெரிக்காவுடைய பொம்மை ஆட்சி தானே, அதை போய் அடிக்கிறாங்க, இல்ல காப்பாற்ற போக வேண்டியதானே. உள்ள இறங்க எல்லாம் நம்ம பயப்படுறீங்க, பயம் நீங்க நினைக்கிறீங்க, யாருக்கு பயம்? இப்ப
யார் யாருக்கு பயந்துருக்கிறா? உலக வல்லரசா இருக்கிறவன் இந்த சின்ன சமுதாயத்துக்கு பயப்படுறானா? நம்ம அவனுக்கு பயப்படுறோமா? அவன் இனி ஒரு காலத்தில் ஈராக்ல கால் வைக்க மாட்டான், அமெரிக்கா தெரிஞ்சுக்கிறது. இனி ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு போக மாட்டான். அவன் ஆட்களை எல்லாம் லிபியாவில இருந்து அடிச்சு கொண்டாங்க, ஆயுதம் கொடுத்து இன்னைக்கு என்ன செய்யறான்? அமெரிக்கா எல்லாரும் லிபியா விட்டு காலி பண்ணி வந்திருக்க, திரிப்போலி இருக்க வேணாம், வேற நாட்டுக்கு வந்திருக்கான், ஆப்பிரிக்கா கூப்பிடுறான். லிபியாவில் உள்ள தூதரக அதிகாரிகள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் போய் இறங்கிறான். ஏன்டா தூதரக அதிகாரிகளோட காப்பாற்ற முடியல அவனுக்கு? அவன் நாட்டு தூதரக அதிகாரிகளை கூட அவனுடைய படைபலத்தை வைத்து காப்பாற்ற முடிஞ்சான்னு கேட்டா இல்ல. அதனால இப்ப என்ன உலக வல்லரசா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்குத்தான் அவர்கள் அஞ்சுவார்களே தவிர முஸ்லீம்கள் அதற்கு அஞ்ச மாட்டார்கள் என்ற செய்தி உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறது. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம இதுக்கு அச்சப்படணும்? அவன்ல அஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன்ல பயப்படுறான். வேற நாடுகள்ல எல்லாம் போய் ஆட்டம் போட்டு இருக்கலாம், முஸ்லீம் நாடுகள்ல கொடுத்த ஒவ்வொரு அவனுக்கு தவறான கொள்கை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் பெயர் தாங்கி முஸ்லீமுக்காக கூட எல்லாம் வெற்றி கொடுத்துருந்தா, பெயர் தாங்கியா இருந்து கூட என்ன செய்யறான்? அவனுக்கு பயப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்துறான். சரியான முஸ்லீமா இருந்தால், நாமெல்லாம் சரியான முஸ்லீமாக இருந்தால் அதனுடைய நிலைமையே வேற. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்துல இஸ்லாத்துக்கான இருக்கவில்லை, ஒரு இனமாக பார்க்கணும். நம்ம இந்த கொள்கை சரியான கொள்கை, இந்த கொள்கையில் இருந்தால் மறுமையில் வெற்றி, அப்படியே நம்ம இருக்கிறோம் இல்ல. அப்ப எல்லா வகையிலும் இஸ்லாத்தை புறக்கணிக்கிற ஒரு நிலையில் இருந்தும் கூட அப்படி லேசு மாசா கொஞ்சம் லாயல் அகையில இருக்க, அதுக்கு அல்லாஹ் செய்யற உதவி இப்படி இருந்தால் நீங்க சரியா இருந்தா அல்லாஹ் சொல்லி காட்டலா தகாபு அஞ்சாதீர்கள், பலா தகசனும் கவலைப்படாதீர்கள், அன்த்தும் அளவுனையும் குறித்து மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள், மேலோங்குற யார்? நீங்க தான். அப்ப நம்ம மேலோங்கவில்லை என்று சொன்னால் நம்மள்ட்ட சில கோளாறுகள் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படுதுங்கிறோம், பாதிப்பு ஏற்படும் உண்மை, அதுக்கு நம்ம காரணம் இல்லையா? இந்தியாவில் பல பாதிப்புகள் ஏற்பட்டது யார் காரணம்? நம்முடைய அப்பன் பாட்டன்மார் காலத்துல எல்லாம் எப்படி இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி மக்கள் வந்தார்களோ அந்த மாதிரியானவர்கள் நீங்க செஞ்சீங்களா? உங்களோட பழகிற மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னீங்களா? நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினீர்களா? அப்ப நம்முடைய சில செயல்பாடுகள் இஸ்லாம் கரெக்டா இருக்கிறது, நம்முடைய சில செயல்பாடுகள் அவனுக்கு வெறுப்பு ஊட்டினா அறிவாங்க, நீங்க அவனை விருப்பு ஊட்டிருக்கீங்கன்னா நீங்க தான் மெஜாரிட்டி. இஸ்லாம்ங்கிற இந்த கொள்கை நல்ல கொள்கையா இருக்கிறது, உங்களை பார்த்தா நிறைய விஷயங்கள் வெளிப்படையா தெரியல, நிறைய விஷயங்கள் வந்து பிற மக்களுக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? வியாபாரத்தில் நேர்மனா நம்ம தான் கடைசியாரு, நம்ம தான் முஸ்லீம். ஒரு காலத்தில் வியாபாரத்தை வச்சு இந்த மார்க்கம் வளர்ந்தது. இந்த மார்க்கம் எப்படி வளர்ந்தது? வியாபாரிகள் தான் வந்தாங்க சகாபாக்கள், வியாபாரிகளாக இருந்து அவர்கள் காட்டிய நேர்மை, அந்த பண்பாடு, அந்த மக்களோட பழகிய விதம், பயான் பண்ணி சொற்பொழி விளையா மக்களை சேர்த்தாங்க இல்ல. வியாபாரிகளாக இருந்து இந்த இஸ்லாம் வளர்ந்துச்சே. இன்னைக்கு நம்ம வியாபாரிகளை பார்த்து இஸ்லாத்தை விட்டு ஓடுறோம், டே இல்ல சேர்ந்துடாத கலப்பில் எல்லாரும் இந்த பேரை வாங்கியிருக்கோமா இல்ல நீங்க சொல்ல முடியுமா? ஏன் வியாபாரியா இருக்க, ஒரு முஸ்லீம் வியாபாரி இருக்க வேண்டியதானே? தொழுகிற, நோன்பு வைக்கிற, எல்லாம் செய்யற, நீ எப்படி கலப்படம் பண்ணுவ, நீ எப்படி டூப்ளிகேட் விற்ப, ஒன்னு சொல்லி ஒன்னு எப்படி செய்வ? அப்ப இதெல்லாம் செய்யும் போது உங்க பேர் கெடுமா இல்லையா? இதனாலதான் நீங்க அறிவாங்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன? நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க கஸ்டமர் இஸ்லாத்துக்கு வருவான். உங்களோட ஒருத்தர் வியாபார தொடர்பு வைத்திருந்தானே, ஆனால் அது அவனை இஸ்லாத்துல சேர்க்குமா இல்லையா? சினிமா நடிகர்லாம் இஸ்லாத்துக்கு வரான், ஒரு நல்ல நண்பன் யாராவது கிடைச்சிட்டான்னு சொன்னா யுவன் சங்கர் ராஜான்னு ஒருத்தர் வர்றான், மோனிகாண்டு ஒரு அம்மா வருது, இன்னொரு நடிகர் இப்ப கிட்ட சமீப காலத்துல ஜெயின் ஒரு ஆள் வர்றாரு. அப்ப இஸ்லாத்துல வந்து அந்த நியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னா சினிமா காரன வருவான், அதுல மூழ்கி போனவன், அந்த சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கணும், தண்ணியில பரலனு, இப்படியான அந்த துறையில இருக்கிறவனுக்கு எப்படி வர்றான்? சேர்ந்தா வருவான். அதுல உள்ளவனே வர்றான்னு சொன்னா ஒரு கஸ்டமர் வியாபாரியா இருந்தா நீங்க கஸ்டமர் வர மாட்டானா? அப்ப நம்முடைய ஒழுக்கம் இல்லை. நம்முடைய கல்யாணத்தை எடுத்துக்கிறோங்களேன், இதை பார்த்தாலும் வரமாட்டாங்க நிறைய பேரு. ஏன்டா இஸ்லாத்துக்கு வரமாட்டேங்க? இஸ்லாத்துக்கு போனா என் பொண்ணு, என் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஏன்? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, நான் கம்மியான காசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். முஸ்லீம் ஆகிட்ட ரொம்ப ரூபா இருக்கிறாங்க, நம்ம எப்படி பேர் வாங்கியிருக்கிறோம்? முஸ்லீம் ஆனால் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என்று சொல்லி பயப்படுற அளவுக்கு இஸ்லாத்துக்கு தூரம் மாணிக்கிறான். ஆனா இஸ்லாம் இதை சொல்லல, நீங்க செய்யற வேலை, நீங்க செய்யற உங்க திருமணத்தை சிக்கனமா நடத்தக்கூடாது, என் எளிமையா நடத்தக்கூடாது, என் டவுரி வாங்காம நடத்தக்கூடாது, என் சில ஆயிரம் ரூபாயில இந்த திருமணத்தை முடிக்க கூடாது, இதை பார்த்தாண்டு வைங்க. எவ்வளவு சிக்கனம், பேர் வைக்கிறதுக்கு செலவு இல்ல, சுண்ணத்துக்கு செலவு இல்ல, கல்யாணத்துக்கு செலவு இல்ல, செத்து போனா செலவு இல்ல, இவ்வளவு அழகான சமுதாயம் அப்படின்னு வர்றதுக்கு வர நினைத்தால் கூட நம்மளை பார்த்து ஓடி போயிடும். இஸ்லாம் கரெக்டா இருக்கிறது, நம்முடைய சில செயல்பாடுகள்னால நம்ம என்ன செய்யறோம், சில துன்பங்களுக்கு இன்னைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். ஒரு முடி, இந்த பெருநாள் ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு? நான் உண்மை முஸ்லீமா வாழ்வேன், அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன், வெறும் பள்ளிவாசலில் மட்டும் நான் முஸ்லீமாக இருக்க மாட்டேன்,
வியாபாரத்துல கல்யாணத்துல கொடுக்கல் வாங்கல எல்லாத்திலயும் நான் முஸ்லீமாக இருப்பேன், நீ வாழ்ந்து மட்டும் காட்டுங்க, பயானெல்லாம் பண்ண வேணாம், பிரச்சாரம் பண்ண வேணாம், உங்களை பார்ப்பான், உங்களோட பழகுவான், உங்களை சந்திப்பான். ஒரு கிரிக்கெட் வீரனை பார்த்துட்டு இஸ்லாத்து வர்றான், ஆம்லான்னு ஒரு இஸ்லாத்துக்கு வந்தா சரி ஓகே. இன்னொருத்த இந்த ஆம்லாங்கிற ஆளை பார்த்துட்டு இஸ்லாத்து வர்றான், ஏன்டா வந்தேன்னு கேட்டா இந்த ஆளை பார்த்தேன், கயத்துக்கு தொழுவாரு, நேர்மை இருப்பாரு, இந்த மதுபான விளம்பரம்லாம் நடிக்க மாட்டாரு, மதுபானம் குடிக்க மாட்டாரு, பீடி கூட தொட மாட்டாரு, புறம் பேச மாட்டாரு. அந்த வீரரை பார்த்து நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்த உன்னது வீரர் சொல்றேன். அப்ப ஒரு கிரிக்கெட்ல போய் சம்பாதிக்கிறதுக்காக போன ஒரு துறையிலேயே அதுக்குதான் கிரிக்கெட்டுக்கே போறான். பல கோடி ரூபாய்களை செலவழிச்சு அந்த கிளப்பை சரி கட்டி கிரிக்கெட்டுக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது சொல்லி உள்ள நுழையிறான், அது சம்பாதிக்கவும் செய்யறான். இப்ப இஸ்லாத்து வர இருக்கிற அளவுக்கு அந்த சம்பாத்தியத்துக்காக போய் இருந்தும் கூட அவனே இஸ்லாம் ஈத்துச்சு. ஒரு நல்ல முஸ்லீமோட பழகினான், ஒரு நல்ல முஸ்லீமை பார்த்தான், உங்க எல்லாரையும் பார்க்கல, அவனோட பழகிய ஒரு நல்ல முஸ்லீம் அவனை இஸ்லாத்தை கொண்டு வர முடிந்தது என்றால் நம்ம எல்லாரும் நல்ல முஸ்லீமாக இருந்தால் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் இம்மி அளவு பேசாமல் நாங்கள் செயல்படுத்துவோம். முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மளை பார்த்து இவ்வளவு நல்ல மக்களா, இவ்வளவு சிறந்த மக்களா, ரத்தம் எடுக்கிறான்னு சொல்றான். இன்றைக்கு தான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு ரத்தம் கொடுக்கிற சமுதாயம் இன்னைக்கு வந்துருவோம். தமிழகத்திலேயே முஸ்லீம்கள் தான் ரத்த தானத்தில் முதலிடம், அதிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முதலிடம். அப்ப ரத்த தானத்தில் வந்து எந்த இவ்வளவு பெரிய சமுதாயம் எல்லாம் இருந்தும் கூட ரத்தத்தை ஓட்டுறவங்க நினைச்சோம், இவங்க கொடுக்கறாங்களா உண்டாக்குறவா இல்லையா. இப்படியான ஒரு செயல்பாடுகள் மூலமாக பிற மதத்து மக்களுக்கு சொன்னால் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு கல்ல கடவுள் எந்த அறிவாலும் ஏத்துக்கிற மாட்டான், அதை பிடிக்காது அவனுக்கு. ஆனால் உங்கள்ட்ட வருவதற்கு நீங்க தடையா இருக்கிறீங்க. ஒரு அழகான வழிபாட்டு முறை, புரோக்கர் புரோகிதம், மனுஷனை கடவுளாக்குறது அவங்க எவனுக்கு பிடிக்காது, அதை விட்டு எங்க வர்றது, அங்க உள்ள இங்க வச்சிருக்கிறான், அவன் செய்யறான் இவன் செய்யறான், அவனுக்கு பல கடவுள் இருந்தா நீங்க என்ன செய்யறான், எனக்கு நான் ஒரு ஆண்டவர், அந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், இவனும் வச்சிருக்கிறான், அவன் தேரில் தான் கூட இருக்கிறான், அவன் உண்டியில் வச்சா அவன் உண்டியில் வைக்கிறான், அவன் கொடிப்பட எப்படி வருவான், அவன் தாயத்து இவன் தாயத்து, அவன் மாய மந்திரம் இவன் மாய மந்திரம். அப்ப டிஃபரெண்ட் இல்லாத காரணத்தினால யோசிக்கிறான், எல்லாம் ஒண்ணு பேருக்கு ஒரு கடவுள் வாங்கப்பா, நம்மள்ட்ட உள்ள எல்லாம் அங்கேயும் இருக்குப்பா, நம்ம தீதினா தவசம்னா பாத்தியாண்டுருவாங்கப்பா, எல்லாம் வித்தியாச பேரத்தை மாத்துறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். எல்லா வகையில் இஸ்லாம் என்ன சொல்ல, அதை மட்டும் நீ செஞ்சு பாரு, கூட்டம் கூட்டமாக அல்ல அப்படி சொல்லிக்கிற இதாஜா நசுருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவி வெற்றியும் வரும் பொழுது வரை தன்னாச யதுகுலுன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்வதை நீ பார்க்கும் பொழுது ஃபஸப்பிஹ பிஹம்தி ரப்பிக, உனது இறைவனை புகழ்ந்து துதிபாடு, உஸ்தகஃபிருஹுவனுடைய மன்னிப்பு கேளு, இன்னஹு கான தவாபான் எல்லாம் சொல்ற அந்த அடிப்படையில் நிச்சயமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள். நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஒரு முடிவு எடுத்து இந்த பெருநாள் தினத்துல அங்க அடிக்கிறாங்க, அதெல்லாம் தூக்கிறீங்க, அடிக்கிறவன உன் பக்கத்துல உட்கார வை, ஆயுதம் தூக்குறவன தோல்ல கை போடு, அவன் இங்க வந்து சேரு, நீ வந்து நல்லா நடந்து காட்டு. அப்ப நம்ம எதிரிகள் இல்லாத ஒரு சமுதாயமாக எல்லாருமே இஸ்லாமியர், அவன் மறுமைக்கு வெற்றியா போயிருமா இல்லையா, அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானா இல்லையா. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இன்னைக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் எது இருந்தாலும் அல்லாவுடைய ரசூலுடன் நடப்போம், மார்க்கத்தை இனிமேலும் மீறமாட்டோம், பிசமாட்டோம் என்று முடிவு எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பெறுவானாக. வாகிருதாவான இந்த விழாவுடைய நோக்கம் என்னவென்றால், நாங்கள் ஒரு மாத காலம் ரமலான் மாதத்திலே நோன்பு என்ற விரதம் இருக்கிறோம். இந்த நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் நாங்கள் உண்ண மாட்டோம், பருக மாட்டோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம், இந்த பொய் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம். இது மாதிரியான கட்டுப்பாடுகளோடு நாங்கள் ஒரு மாத காலம் விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம். இந்த நோன்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மனிதன் வந்து இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு அச்ச உணர்வை அடைய வேண்டும். அப்போதான் மனிதன் தவறு செய்ய மாட்டான், அரசாங்கத்தை ஏமாற்றி தவறு செஞ்சிடலாம், சட்டங்களை ஏமாற்ற முடியும், நீதிமன்றங்களை ஏமாற்ற முடியும், இறைவனை ஏமாற்ற முடியாது. அப்ப இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு அச்ச உணர்வை தினசரி அதை உண்டாக்கி ஒரு பயிற்சி எடுக்கணும். அந்த ஒரு மாத காலம் நாங்கள் தனியாக வீட்டில் இருந்தால் கூட யாரும் பார்க்காவிட்டால் கூட சாப்பிட மாட்டோம், நோம்புல இறைவன் பார்க்கிறான் என்ற அச்சம், தண்ணீர் தாகமா இருந்தால் கூட வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் கூட குடிக்க மாட்டோம், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் பார்க்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக எங்களுக்கு சொந்தமான உணவையே நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கும் பொழுது
எங்களுக்கு சொந்தமான ஒரு பானத்தையே நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கும் பொழுது, எங்களுக்கு சொந்தமான மனைவியோடு கணவனோடு சமூகம் செய்வதையே தியாகம் பண்ணியிருக்கும் பொழுது பிறருடைய பொருளை நாங்கள் எடுக்க பயப்படுவோம். எங்க உணவையே இறைவன் சொன்னான் என்பதற்காக நாங்கள் சாப்பிடுவதில்லை. இப்ப இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுப்பது எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உலக மக்களுக்கே நல்லது. ஒரு முஸ்லீமின் மூலமாக யாருடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு வராது. ஒரு முஸ்லீமின் மூலமாக ஒழுங்கான முஸ்லீமாக இருந்தால், இந்த பயிற்சியை சரியான முறையில் எடுத்தால், இந்த ஒரு பயிற்சி எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் ஒரு மாத காலம் தந்து அதற்கு நன்றி செலுத்த சொல்லிதான் இந்த பெருநாள். இந்த பெருநாள் என்பது மற்ற பண்டிகைகள்லாம் சந்தோஷத்துக்காக கொண்டாடுவார்கள், நாங்கள் இறைவனை தொழுதோம். பெருநாள் என்ற பெயரில் நாங்கள் கேளிக்கை இல்லை, மதுபானங்கள் அருந்துவதில்லை, ஆட்டம் பாட்டங்கள் போடுவதில்லை, பட்டாசு வெடிப்பது இல்லை. நாங்கள் செய்வதெல்லாம் என்னென்றா காலையில் இறைவனை தொழுகிறோம். நாங்கள் வந்து நல்ல முறையில் உணவு சாப்பிடுவோம், ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சா எப்பவும் சொல்ற மாதிரி சலாம் சொல்லிக்கிறோம். ஆனால் பண்டிகை என்கிற பெயரில் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது, எப்பவும் செய்யக்கூடாது. பண்டிகைங்கிற நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் பட்டாசு வெடித்தால் நாலு பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க, புகை மாசுபடும், மக்களுக்கு எழுதி ஏற்படும், இதய நோயாளிகள்லாம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இல்லாம சந்தோஷமா இருப்பது, சந்தோஷமா சாப்பிடுவோம், நல்ல ஆடை அணிவோம், இருந்த வெளியிலேயே போய் சுத்தி பார்க்கறத பார்ப்போம். வேற மாதிரியான பிறருக்கு கேடு செய்யக்கூடியது, நள்ளிரவுல அந்த தேதி பறந்து விட்டதுன்னு சொல்லி வாகனங்களை மறிக்கிறது, இது மாதிரியான செயல்கள்லாம் நாங்க செய்யக்கூடாது, எங்க மார்க்கங்கள் தடுத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையின் மூலமாக புத்தம் புதிய ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே சென்னை பகுதிக்காக வாங்கப்பட்டிருக்கிறது. அது ஃப்ரீசர் வசதியோட ஆம்புலன்ஸில் இருக்கிற சகல வசதிகளோடவும் உள்ள 15 லட்சம் ரூபாய் செலவில் வந்து வாங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்கிறது. அது வந்து ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு இலவசமாகவும் மற்றவங்களுக்கு வந்து குறைந்த கட்டணத்திலையும் அதை தருவதற்காக வேண்டி அதை சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். அதன் நிகழ்ச்சியாக ஆம்புலன்ஸுடைய சாவிஸ் மாடலை தான் கொடுக்குறோம், ஆம்புலன்ஸை கொடுக்க முடியாதுல்ல, அதனால அந்த ஆம்புலன்ஸ் பொறுப்பாளர்களில் அந்த ஒப்படைக்கிறோம். ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறாரு. அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஸ்ஹது வ அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு தமிழ் வணக்கத்திற்கு உரியவன், அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லீம் ஆயிட்டீங்க, அவ்வளவு சடங்கு. அல்லாஹ்